வந்து யூடியூப் ஆசிரியர்களே வணக்கம். யூடியூப்பில் எவ்வாறு சப்ஸ்கிரைப் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூடியூப்பில் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்? இப்போ youtube.com நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. youtube.com அப்படின்னு அடித்த உடனே உங்களுக்கு வந்து youtube.com வந்து லோட் ஆகும். லோட் ஆகும் சீக்கிரம் லோட் ஆகும். இப்போ லோட் ஆன உடனேவும் உங்களுக்கு ஹோமு, ட்ரெண்டிங், ஹிஸ்ட்ரி, மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, மூவி, டிவி ஷோஸு, நியூஸு, லைவ் ஸ்போட்லைட்டு இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும் சரிங்களா. அது போக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை பார்க்க முடியும். எது வந்து வேணும், என்னது வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ இது மாதிரி ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிடுறீங்க. வீடியோ ஓப்பன் பண்ண உடனேவும் இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சேனல் உருவாக்கியிருப்பாங்க. யூடியூப்பில் வந்து சேனல் உருவாக்கிருப்பாங்க. அந்த சேனல் உருவாக்குறது எப்படிங்கிறத வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த யூடியூப்பில் வந்து சேனல் உருவாக்கியிருப்பாங்க. இந்த சேனல் உருவாக்குறதுல வந்து இப்போ ஒருத்தர் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த கல்வி அவதாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து யார் இருந்தாங்கன்னா இங்கே ஸ்ரீனேஷியா அப்படிங்கிறவங்க வந்து பேசியிருக்கிறாங்க சரிங்களா. ஸ்ரீனேஷியான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எங்கள் குரூப்பில் பேசியிருக்கிறோம். பேசுனது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறீங்க. இந்த ஸ்ரீனேசியாவில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் ஆயிடும். ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணும்போது அவங்க லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த யூடியூப் எந்த இது வேணாலும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இப்போ ஸ்ரீனேசியாங்கிறது உங்களுக்கு வேணும். எஸ்ஆர்ஐ என்இஎஸ்ஐ ஜிஏன்னு சொல்லிட்டு இதில் அடிச்சிங்க அப்படின்னா இந்த இதில் சர்ச் பாக்ஸில் அடித்து இப்படி என்டர் அடித்தா அது வந்து என்ன பண்ணும்னா அந்த ஸ்ரீனேசியாங்கிற கீவேர்டில் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். எல்லாத்தையுமே அப்படி எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறப்போ அந்த இதில் வந்து நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ செலக்ட் பண்ணதுக்காக சுற்றிட்டு இருக்கும். இப்படி ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும். என்டர் அடித்த உடனே ஒரு நெட்டு ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்துடும். நெட்டு ஸ்பீடாக இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு சுற்றி வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து நெட்டு ஸ்பீடாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இப்போ ஸ்ரீனேஷன் அடித்த உடனே இத்தனை இத்தனை வீடியோ வந்திருக்கா உங்களுக்கு, அது வந்து சிரவண உபதேசம் பெற்ற அனுபவங்கள் இந்த மாதிரி நிறைய வரும். இதில் எந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி வந்து பார்க்கணும். இது வந்து பேர் தெரிஞ்சுன்னா சேனல் பேர் தெரிஞ்சால் பார்க்கலாம். இல்லையா உபதேச பகிர்வுகள்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக வரும். இப்போ இதில் தெரிஞ்சது அப்படின்னா படித்தல் படித்து அவரைக்காய் சாப்பிடாத பெரும் நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். யூடியூப் கொடுக்கலாம், இல்லை இதை ப்ரெஸ் பண்ணி அடுத்தது வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து அந்த வீடியோ லோட் ஆகும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த உபதேச பகிர்வுகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க, அதை வந்து தேடணும்னு ஆசைப்பட்டா இப்போ நான் இதில் இருக்கிறதுனால இதை காப்பி பண்ணி போகிறேன். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கனாலும் கீபோர்டு வச்சு டைப் பண்ணிங்கன்னா வரும். இப்போ நான் இருக்கிறதுனால காப்பி பண்ணி இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போய் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இதுக்கு மேலே அடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கீவேர்டு அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து வேர்ட்ஸு, கீவேர்ட்ஸ், கீனா திறக்கிறது, வேர்ட்ஸ் வச்சு திறக்கிறது. திறக்கும்போது இங்கே என்னெல்லாம் ஓப்பன் ஆகுமோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அது ஓப்பன் ஆகிறப்போ உபதேச பகிர்வுகள்னு சொல்லிட்டு எத்தனை வருதா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருமா. இப்போ இது மூலமாகவும் நீங்கள் வந்து போய் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம் சரிங்களா. சீனியர்ஸியை பற்றி உபதேசம் பண்ணி டேரெக்டாக போடுறதுனால சீனியர்ஸியை பற்றி மட்டும் வந்துட்டுருக்குது. இதே வந்து இப்போ யோகான்னு போடுறீங்க, யோகா அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அந்த யோகாவில் என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வரும். அப்போ அந்த மாதிரி வந்த உடனேவும் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சப்போஸ் இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப்புங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கான சப்ஸ்கிரைப்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அதாவது வீடியோ ஏதாவது புது வீடியோ போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட மெயிலுக்கு உங்கள் மெயில் பாக்ஸுக்கு வந்து வந்துடும். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதை என்ன பண்ணிருக்காங்க அவங்க தேவையானதா தேவையில்லாதான்னு பார்த்து டக்குனு அந்த வீடியோ வந்து தேவையானதுன்னா நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம், தேவையில்லாதனா விட்டுலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் வரும். ஸோ ஒவ்வொரு யூடியூப் சேனலும் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தேவை. அது போக வந்து அந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப். நான் ஏடி வீடியோவில் பேசும்போது ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிறது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில நேரத்தில் வந்து நான் 10 நிமிஷம் பேசுவேன், சில நேரத்தில் 7 நிமிஷம் பேசுவேன், 3 நிமிஷம் பேசும்போது விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுது. அதனால் உங்களுக்கு தேவையான வீடியோகள் அடுத்தடுத்து அப்டேட்டான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ யோகான்னு கிளிக் பண்ண உடனே யோகா வருது. அந்த யோகாவில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த யோகா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தனியாக ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த இது இருக்குது அப்படின்னா இதை சில்பா யோகான்னு போட்டுருக்காங்களே இதை தனியாக கிளிக் பண்ணிவிட்டு அது என்ன சேனலோ அந்த சேனலை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்ரீனேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனேவும் அது என்ன பண்ணும், நீங்கள் லாகின் பண்ண சொல்லுவோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா லாகின் பண்ண சொல்லும். அப்படி லாகின் பண்ண சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லாகினில் போய் இது பண்ணணும். அதுக்கு தான் பார்க்குறேன், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நெட்டு, இன்றைக்கி ஹெவி ஸ்லோவாக இருக்குது.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கிறீங்க, சர்ச் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை புதுசாக வந்து வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதே வந்து இதில் வந்து சைல்டு அதிகம் போது என்ன பார்ப்போம். இப்போது சில்பா யோகா கிளிக் பண்ணோடனே இதோட இது பார்த்திங்கன்னா சில்பா யோகான்னு சொல்லிட்டு வந்து சில்பாஸ் யோகான்னு சொல்லியே தனியாக வந்து ஒரு சேனல் வச்சுக்கிறாங்க. இவங்களோடது வேணுங்கிற மாதிரி தான் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இது எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க? 1, 11, 1000, 10,000, 1,00,000, 10 லட்சம், 51,36,000 பேர் பார்த்து பார்த்துருக்குறாங்க இந்த யோகாவை. ஏன்னா ஓரளவுக்கு ஃபேன்சியாக ஒரு நடிகை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, சரிங்களா? அதனால் தப்பு இல்லை. ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசினாலோ இதை பற்றி பேசினாலோ வந்து அதிகமாக பார்ப்பாங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துக்கு போனோடனே உங்களுக்கு லாகின் கேட்கும். லாகின் கொடுத்து லாகின் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அது வந்து சப்ஸ்கிரைப் ஆயிடும். நீங்கள் எத்தனை முறை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே லாகின், அதாவது ஜிமெயில் லாகின் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக லாகின் வந்து கேட்கும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு அதுதான். இப்போ இந்த மங்கி பிளேயிங் வித் சைல்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, யார் ராஜீவ் பாண்டி அப்படின்னு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடு வந்துடும், ஓகேவா? ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுங்கிற மாதிரி தான் இது ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்லாம் சேனல் செட்டிங்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியாச்சுன்னு சொல்லும். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு கீழே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்து கீழே வந்து இருக்கும், சரிங்களா? இப்போ இது இருக்குது, இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். நான் போய் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து போட்டுக்கிறேன். இங்கே வருதா பார்ப்போம், அங்கே இருக்கிறது இங்கே வருதா? எங்கே 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 எங்கே. ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். காரணம் என்னென்னா, நமக்கு வந்து அடுத்தடுத்து அவங்க என்னென்ன வீடியோஸ்லாம் போடுறாங்களோ அந்த வீடியோஸ் பூராமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இடத்துக்கு வந்து வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயிலுக்கே வந்துட்டு மெயிலுக்கு வந்தோடனே நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அதை வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம், விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ இது ஓப்பன் ஆகுது, மங்கி இதுங்கிறது வந்தவொடனே இது விளையாண்டுக்கிற குழந்தை இது நல்லா இருக்குங்கிறனால ராஜீவ் பாண்டி இதை வந்து என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இதில் எங்கேயுமே போகாது, ஏன்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். லாகின் பண்ணி வச்சிருக்கனால சப்ஸ்கிரைப் கொடுத்தோன்னா அப்படியே இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு வந்துடும். சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து இவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெயிலில் வந்துட்டே இருக்கும், யூடியூப்லேயும் முன்னாடியே இருக்கும். ஸோ ஒரு நண்பரை வந்து புதுசாக நான் வந்து ஆட் பண்ண மாதிரி இவங்க எதெல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் நான் வந்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து விளையாடும் போது நாம் வந்து அதை வந்து லைக் பண்ணணும். ஸோ அதுக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் பட்டன், சரிங்களா? இப்போ 10,635 பேருக்கு லைக் பண்ணிக்கிறாங்க, 4,678 பேர் அன்லைக் பண்ணிக்கிறாங்க. அன்லைக்னா எனக்கு இந்த வீடியோ பிடிக்கல, இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். லைக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரெண்டு தான் விஷயம். ஸோ நான் லைக் பண்ணுறேன், லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யூஆரில் வந்து காப்பி பண்ணி யாருக்காவது போனதுக்காக டேரெக்டாக என்ன பண்ணுவோம், இந்த யூஆரில் செலெக்ஷன் ஆப்ஷனில் வந்து நின்றோம், நீங்கள் யூஆரில் காப்பி பண்ணிக்கலாம், அதை வேறு கூட ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் எல்லாமே போய் ஷேரிங் ஆகும். அப்படி ஷேரிங் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு இன்னும் உன்னுடைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து தெரியும். அப்போ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் பாண்டி அப்படிங்கிறவர் வந்து ஏகப்பட்ட சேனல் அந்த சேனல் வந்து எல்லா பக்கம் பரவும், சரிங்களா? இப்போ இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் குட் அப்படின்னு போட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து போய் சேரும் அவங்களுக்கு, சரிங்களா? இந்த குழந்தை வந்து அழுதுச்சதை பார்த்து, சரிங்களா? அதனால் வந்து அன்லைக் பண்ணிக்கிறாங்க சில பேர், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுக்காக நம்ம இது சொல்ல வந்தோம், சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லி இருக்கும், நல்லா பார்த்துங்க, சப்ஸ்கிரிப்னு சொல்லிட்டு இருக்கும். இது அன்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம்னா இது அன்ஸ்கிரிப்னு சொல்லிட்டு வரும். இப்போ உங்களுக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அன்சப்ஸ்கிரிப்னு கொடுத்துட்டிங்கன்னா அன்சப்ஸ்கிரிப் ராஜீவ் அன்சப் மறுபடி கேட்கும், அன்சப்ஸ்கிரைப், ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணும், கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா இது கிளிக் பண்ண உடனே வந்து சப்ஸ்கிரைப்னு வந்துடும். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரிப்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்பப் விண்டோ மாதிரி வந்துட்டு அதை கிளிக் பண்ணோடனே அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோவை உங்களுக்கே கொண்டு வந்து உங்களுடைய மெயில் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு உபயோகப்படக்கூடியது. அதனால் யாருக்கு எந்த இது வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எப்படி யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தேவையான வீடியோவெலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.